श्रेयकुरूणाम् अधिपस्य पालिनीं प्रजासुवृत्तिं यमयुक्त वेदितुं सवर्णिलिंगी विदित समाययौ युधिष्ठिरं द्वैतवने वनेचरः सो 53 लघु वृत्ति तया भिदाम गतम बहिरंतश्च नृपस्य मंडलम अभिभूय हरत्यनंतरः शिथिलम कूलमिव आपगारयहानुटो இதோட யுதிஷ்டரோட ஸ்பீச் முடியறது இந்த இடத்துல. இவ்வாறு யுதிஷ்டரர் பீமனை சாந்தனப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி 54வது ஸ்லோகம் படி. அனுஷாசத்தம் இத்யநாகுலம் நயவர்த்மாகுலம் அர்ஜுனாகிரஜம் अर्जुनाग्रजम् स्वयमर्थ इवाभि वांछितः आमा करेक्ट तम वांछितः तम अभियाय पराशरात्मजः अनुशासितम् इति अनाकुलम् नयवर्त्म आकुलम् अर्जुनाग्रजम् सो इति इव्वारु आकुलम् अर्जुनाग्रजम् நயவர்த்ம அநாகுலம் அனுஷாசதம் தம் பராசராத்மஜா ஸ்வயம் அபிவாஞ்சிதா அர்த்தா இவ அபியாய. இங்கே வந்து பராசராத்மஜா வியாசர் ஸ்வயம் அபிவாஞ்சிதா அர்த்தா இவ தான் என்னமோ வந்து அப்படியே அந்த ஒரு மனோரதம் வந்து தான் இஷ்டப்பட்ட அபிவாஞ்சிதா மனோரதா இவ நேர வந்து அப்படி நின்னாராம். ஒரு உருவெடுத்து தன்னுடைய மனோரதமானது உருவெடுத்து வந்து நின்னார் போல் அங்க வியாசர் வந்து நின்னார் அப்படிங்கறத சொல்றார். தம் பிராப்தா சோ அபியாய அபியாய அபிமுகம் இயாய எதிர்நோக்கி வந்தார்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து இதி என்று ஆகுலம் அர்ஜுனாகிரஜம் அனுஷாசதம் இங்கே யார வந்து எப்படிப்பட்ட யுதிஷ்டரரை வந்து அடைந்தார் பராசராத்மஜா பராசரருடைய பிள்ளையான வியாசர் அபியாய வந்து அடைந்தார். யாரை வந்து அடைந்தார்னா தம் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல தம்ங்கிறது யுதிஷ்டரரை வந்து அடைந்தார். எப்படிப்பட்ட யுதிஷ்டரர்னு யுதிஷ்டரருக்கு என்ன அட்ஜெக்டிவ் அனாகுலம் தம் எந்த விதத்திலையும் ஒரு கலக்கம் இல்லாத அப்படியே காமா இருக்கக்கூடிய ஒரு யுதிஷ்டரர் எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் ரொம்ப வந்து ஒரு இதுவே கலக்கமே அடையாத அப்படியே ஒரு நிறைகுடம் மாதிரி அப்படி நின்றுட்டு இருக்கக்கூடிய யுதிஷ்டரர் சோ அனாகுலம். அதே வந்து ஆப்போசிட்டா பீமனுக்கு என்ன சொல்றாருன்னா ஆகுலம். சோ கான்ட்ராஸ்ட் பியூட்டிஃபுல்லா காமிக்கிறாருங்க. அவன் அப்படியே கொந்தளிச்சுட்டு இருக்கான் வெரி இம்பல்சிவ் பர்சன் கலக்கத்தோட இருக்கக்கூடிய அர்ஜுனாகிரஜம் அர்ஜுனனுக்கு அண்ணாவான பீமனை அனுஷாசதம் இது பண்றவன் அதாவது நயவர்த்மா அனுஷாசதம் அவனுக்கு ஒரு நயவர்த்ம நீர்த்தி மார்க்கத்தை அனுஷாசதம் உபதேசம் செய்கின்றவனான தம் அந்த யுதிஷ்டிரனை வியாசர் வந்து அடைந்தார். இப்ப எவ்வளவு எல்லாமே வந்து த்விதியா விபக்தியில இருக்கு. ப்ராப்ளம் இஸ் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் த்விதியா விபக்தியில இருக்கேன்னு நம்ம எல்லாத்தையும் ஒருத்தருக்கே வந்து அட்ஜெக்டிவா போட்டுருவோம். அப்ப அர்ஜுனாகிரஜம் தம் அவனே அனாகுலமாவும் இருக்கான் ஆகுலமாவும் இருக்கான். இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இது இம்போர்ட் அவர் என்ன சொல்ல வராருங்கிறத புரிஞ்சாதான் கரெக்டா மூணு விதமான த்விதியா விபக்தி இங்க இருக்கு. மூணு திங்ஸ குறிக்கிறது அது இல்ல ஆக்சுவலி நீ பார்த்தேன்னா நாலு விதமான த்விதியா விபக்தி நான் சொல்றேன் பாரு இதுல யோசிச்சு பாரு இப்படி ஃபர்ஸ்ட் வந்து பீமன் ஆகுலம் அர்ஜுனாகிரஜம் அப்படியே கலக்கமுற்ற பீமனை இங்க வந்து பீமனை வந்து யுதிஷ்டரர் சந்தோஷப்படுத்துறார் உபதேசம் செய்கிறார் ரைட்டா. சோ அது ஒரு விதமான அவன் தான் வந்து அவனை அட்ரஸ் பண்ணி இங்க வந்து உபதேசம்ங்கிறது செய்யப்படுகிறது. அப்போ அர்ஜுனாகிரஜம்ங்கிற பீமன் ஆகுலம்ங்கிறது அவனுக்கு விசேஷனம். இந்த குரூப் வந்து இட் பிகம்ஸ் அ கர்மா ஃபார் அனுஷாசனம் ரைட்டா உபதேசத்துக்கு அது கர்மாவா ஆயிடுறது. அதே வந்து அந்த உபதேசம் செய்வதுங்கிறது வந்து த்விகர்மகம் அதனால அதுக்கு இன்னொரு ஒரு கர்மா என்னன்னா நயவர்த்ம அனுஷாசதம்னு வருது. நீதி மார்க்கத்தை உபதேசம் செய்கிறார் யுதிஷ்டரர் ரைட்டா ரெண்டாயிடுத்து. மூணாவது என்னன்னா இது கிரியா விசேஷனம்
அனாகுலம் யதா சியாத் ததா அப்படின்னு அந்த அனாகுலம்ங்கிறத வந்து நீ கிரியா விசேஷணமாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அனாகுலம்ங்கிறத வந்து யுதிஷ்டருக்கு ஒரு அப்ஜெக்டிவாகவும் எடுத்துக்கலாம். யுதிஷ்டருக்கு நீ அப்ஜெக்டிவாக எடுத்துட்டேன்னா அது மூணே பார்ட்ஸாக போயிடும், மூணு பாகங்களாக பிரிச்சுடலாம், ரைட்டா? அப்படி இல்லைன்னா இதை வந்து கிரியா விசேஷணமாக எடுத்துட்டோம்னா அனாகுலம் யதா சியாத் ததா அனுசாசதம், எவ்வாறு கலக்கம் அடையாமல் இருக்க முடியுமோ அப்படி எவ்வளவு தூரம் காமா உபதேசம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஒரு காமா ஒரு கிளாரிட்டியோடன்னு எடுத்துக்கலாம். இங்கே வித் ஹி வாஸ் கிவிங் அட்வைஸ் வித் கிளாரிட்டி, அப்போ அட்வைப் ஆயிடுறதா இல்லையா அந்த இடத்துல, கிளியர்லி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அனாகுலம் யதா சியாத் ததா அனுசாசதம் உபதேசம் கரோதி யுதிஷ்டிரா, ரைட்டா? இப்போ பராசரர் வந்து அடைந்தாருங்கிற அந்த அபியாயங்கிறதுக்கு வந்து கர்மாவாக அனுசாசத்தம் தம் அப்படின்னு அங்க வருது. எத்தனை கர்மா அந்த அந்த அத்தனை கர்மாவையும் நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு போட்டுக்கணும், த்விதியா விபக்தி இல்லையா, நாட் கர்மா. ஏன்னா அனாகுலம்ங்கிறது யூ கேன் ஆல்சோ டேக் இட் ஆஸ் யுதிஷ்டருக்கு அப்ஜெக்டிவ் அல்லது அனுசாசத்தம்முக்கும் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட யுதிஷ்டரரை பராசராத்மஜா வியாசர் ஸ்வயம் தானாகவே அபிவாஞ்சிதா அர்த்தா இவ, தான் வந்து ஒரு ஒரு இதை விரும்புகிறோம் அப்படின்னா அந்த விருப்பமான ஒரு விஷயம் சாட்சாத்து மனோரதம் எப்படி ஒரு உருவெடுத்து வந்து நிற்குமோ அந்த மாதிரி இந்த குழப்பமான சீனுக்கு பராசரர் தான் வந்து சாரி வியாசர் தான் பராசரருடைய புள்ள வியாசர் தான் வந்து ஒரு தீர்வு காண்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருப்பாரா இருக்கும் யுதிஷ்டர். இப்போ இவனை நாம வந்து சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இந்த சிச்சுவேஷனுக்கு ஏதாவது ஒரு வழி வேணுமோ இல்லையோ அப்படின்னா வந்து அப்படியே சாட்சாத் நம்மளுடைய மனோரதம் வந்து உருவெடுத்து வந்து நின்னார் போல் வியாசர் அங்க வந்து ஸ்வயம் ஆயாதா, சோ தானாகவே அங்க வியாசர் வந்து நின்னார் அப்படிங்கிற. அப்போ அந்த அபிவாஞ்சிதா மனோரதா அர்த்தா இவங்கிறச்சு என்ன அலங்காரமங்க, ஒரு மனோரதம் டிசைருங்கிறது உருவெடுத்து வந்து நின்னார் போல், இவ வந்துருத்தோ இல்லையா அங்க, அப்போ உத்பிரேக்ஷா. ஆமா இல்லையா, இவ வந்ததுன்னா உனக்கு உபமாவாவும் இருக்கலாம் உத்பிரேக்ஷாவும் இருக்கலாம், எங்க வந்து உனக்கு ஒரு பொயட்டிக் ஃபேன்சி இருக்கோ அந்த இடத்துல ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா இமேஜினேஷன்னா நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கோ அந்த இடத்துல உனக்கு வந்து உத்பிரேக்ஷா வந்தார் போல் இருந்ததுன்னு சொல்றச்சு. சோ அனுசாசதம் இத்யனாகுலம் நயவர்த்ம ஆகுலம் அர்ஜுனாகிரஜம் ஸ்வயம் அர்த்த இவ அபிவாஞ்சிதா தம் அபியாய பராசராத்மஜா. அடுத்தது வந்து ரெண்டு, அவர் எப்படி இருந்தாருங்கிறத இங்க வந்து டிஸ்கிரைப் பண்ண போறார் யாரு, வியாசர், சரியா? ரெண்டும் சேர்த்து இருக்கணும் அதுல, ஏன்னா இது யுக்மம் 54 and 55. அடுத்தது மதுரைஹி அவசானி இருக்கோ இல்லையோ அதுல இருந்து, அது வெறும்னா அந்த ஒரு ஸ்லோகம் படி அப்புறமா அடுத்த ஸ்லோகம் போகலாம். எல்லாமே அவருக்கு அட்ஜெக்டிவா போறது இங்க. மதுரைஹி நிரீக்ஷிதைஹி அவசானி திரியஞ்சம் திரியஞ்சி சமம் லம்பயன்னு இவர் எல்லாம் ஃபர்ஸ்ட் இதுல விபக்தியில இருக்கோ இல்லையோ லம்பயன்னு பிப்ரத்து இது ரெண்டும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் என்ன, முதல் பாதத்துல இருக்கிறது என்ன, முதல் லைன்ல என்னன்னா மதுரைஹி அவசானி லம்பயன் அபி திரியஞ்சி சமம் நிரீக்ஷிதைஹி. ஸோ மதுரைஹி நிரீக்ஷிதைஹி ரொம்ப சாந்தமான பார்வைகளை கொண்டு பார்வைகளினால் அப்படியே வந்து ரொம்ப அடக்க முடியாத ஒரு விலங்குகளுக்கும் ஒரு அடக்கத்தை வரவழைத்து கொண்டு காட்டுல தானே இருக்கா இவா இல்லையா. சோ காட்டுல இருக்கிறச்சே ஏராளமான மிருகபக்ஷிகள்லாம் இருக்கும், அந்த மிருகபக்ஷிகளுக்கெல்லாம் சமம் லம்பயன்னு
ஒரு சாந்தியை கொடுத்து கொண்டு பிராபயன்னு லம்பயன்னு அடைவித்து கொண்டு ஸோ ஹி மேட் தம் வெரி காம். அவருடைய எண்ணத்தினால மதுரைகி நிரீக்ஷிதைகி அவர் அப்படியே ஒரு சாந்தமான பார்வையினால எல்லா பறவைகளையும் பசு பட்சிகளையும் அவசானி திரியஞ்சி அடக்க முடியாத வசத்துக்கு வராத பிரதிகூலமாக இருக்கக்கூடிய ஒரு திரியஞ்சி மிருக பட்சிகள் கூட சமம் லம்பயன்னு சாந்தியை கொடுத்து கொண்டு அவசானி அப்பி திரியஞ்சி அந்த அப்பி அதோட சேர்த்துக்கலாம். அடக்க முடியாத ஒரு பட்சிகளை கூட இவர் வந்து மதுரைஹி நிரீக்ஷிதைஹி சாந்தமான பார்வைகளை கொண்டு சமம் லம்பயன்னு ஒரு சாந்தியை அடைவித்து மேலும் இது இந்த இதில் வரும் காதம்பரி படிக்கிறச்சே வரும் ஜாபாலி ஆசிரமத்தை வர்ணிக்கிறச்சே அந்த தத் சந்நிதவ் வைரத்தியாகான்னு இருக்கும். அதாவது அவருடைய சந்நிதியில் மகாபுருஷர்களுடைய சந்நிதி ஒரு ஸ்தித பிரஜன் அல்லது ஒரு யோகிகளுடைய லட்சணம் என்னன்னா தத் சந்நிதவ் வைரத்தியாகாங்கிறது தான் உனக்கு வந்து இது. அதாவது தத் சந்நிதவ் அவருடைய சந்நிதியில் வைரத்தியாக விரோதம்ங்கிறது கம்ப்ளீட்டாக விட்டு போயிடும் அவளுடைய சந்நிதியில. அதுதான் அந்த ஜாவாலி ஆசிரமத்தில் டிஸ்கிரைப் பண்ணுறச்சு ரொம்ப பிடிச்ச இடம். அது என்னன்னா அந்த குரங்க சாவகா சிம்ஹீஸ்தனம் பிபதீம்பர் ஒரு சின்ன மான் குட்டி போய் சிங்கத்தினுடைய ஒரு பாலை குடிக்கிறதாம் அப்படின்னு மயூரத்தினுடைய ஒரு சாயா அது வந்து அப்படியே தன்னுடைய இதெல்லாத்தையும் விரிச்சுன்னு இருக்கு அந்த சாயால கீழே வந்து பாம்பு படுத்துட்டு இருக்கான் நிழல்ல அப்படின்னு. இதே தான் வந்து இப்போ அந்த சிவனுடைய ஃபேமிலி பார்த்தோம்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் எல்லாம் அப்போசிங் கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி சேர்ந்து இருக்காங்கிறதுனுடைய ரெப்ரசன்டேஷன் நம்ம வந்து அம்பாளும் இப்போ பரமேஸ்வரனும் அம்பாளுடைய வாகனம் சிங்கம் அந்த மாதிரி ஒன்னொன்னா எடுத்து பார்த்தேன்னா இப்போ ரிஷபம் அங்கே இங்கே பரமேஸ்வரனுக்கு இல்லையா வாகனம் அங்க வந்து பாம்பு இருக்கு நம்ம இவர்கிட்ட வந்து சண்முகர்கிட்ட வந்து மயில் இருக்கு இங்க ஒரு மூஞ்சோர் உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நீ ஒன்னொன்னா நீ பார்த்தேன்னா தேர் ஆர் வெரி அப்போசிங் கேரக்டர்ஸ் அண்ட் அப்போசிங் இது அதுதான் அந்த தத் சந்நிதவ் வைரத்யாக எல்லாம் ஒன்னா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. ரைட். ஸோ மதுரைஹி நிரீக்ஷிதைஹி சாந்தமான பார்வைகளினால் மதுரம்னா இனிமை. ஆனால் இனிமைங்கிறது இங்க லட்சணையா நம்ம வந்து சாந்தம்னு எடுத்துக்கிறோம். See, it is not மதுரம்ங்கிறது டேஸ்ட் இல்லையா இங்க வந்து பார்வைக்கு எப்படி டேஸ்ட் வரும் ஒட்டாது. ஸோ அதனால உனக்கு வந்து முக்கியார்த்த பாதம் ஏற்பட்டு நீ வந்து லட்சணையா சாந்தத்துக்கு போற. ஸோ சாந்தமான பார்வைகளினால் அவசானி வசப்படாமல் இருக்கக்கூடிய திரியஞ்சி அப்படி சமம் லம்பயன்னு ஒரு சாந்தியை கொடுத்து கொண்டு அடுத்தது பரிதகா பட்டு பிப்ரது ஏனசாம் தகனம் தாம விலோகனக்ஷமம் பட்டு ஒரு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு ஒரு அட்ஜெக்டிவாக இங்கே கொடுத்துருக்கார் இல்லை. எப்படின்னா பரிதகா பிப்ரது தன்னை தன்னை சுற்றிலும் அவர் வந்து ஒரு தாம பிப்ரத்து ஒரு பெரிய தேஜஸ்ஸை வந்து வச்சுருக்கார். அந்த தேஜஸ் எப்படி இருக்குன்னா விலோகன க்ஷமம் தேஜஸ்ன்னு அப்படியே வந்து எரிக்கக்கூடிய ஒரு அக்னின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா இந்த தேஜஸ் இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கரிஸ்மாங்கிற ஒரு இதை சொல்றோமே ஒரு பிரகாசத்தை சொல்றோமே அது வந்து விலோகன க்ஷமம் பார்ப்பதற்கு உகந்ததாக இருக்கக்கூடியது ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ஐயோ என்னால வந்து நெருப்பு பார்க்கவே முடியலையேங்கப்படாது அந்த மாதிரி இல்லை இங்க இவருடைய தேஜஸ் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ் வியாசருக்கு. ஸோ விலோகன க்ஷமம் பார்ப்பதற்கு உகந்ததாக அல்லது பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய வன்னிக்கு விலக்ஷணமா இருக்கு. விலக்ஷணம்னு ஆப்போசிங் டு அக்னி அன்லைக் த ஃபயர் த ரியல் ஃபயர். எதுக்காக இது சொல்றாருன்னா ஏனசாம் தகனம்ங்கிறார் ஏனஸ்ன பாபம் பாபானாம் தகனம் பொசிக்கக்கூடியது நாசம் செய்யக்கூடியது பாபங்களை நாசம் செய்யக்கூடிய ஒரு தர்சனீயம் அழகான ஒரு உருவம் கொண்ட ஒரு தேஜஸை பிப்ரது வைத்து கொண்டிருக்கக்கூடிய வியாசர். சோ பாபங்களை வந்து போக்குறதுன்னா பாபங்கள் தகனம்ங்கிறார் எரிக்கப்படுகின்றது இதுல இந்த தேஜஸ்ல. அப்போ எரியறதுன்னா ஒரு அக்னியை தான் நம்ம மனசுல வச்சுக்கோம் அக்னியை பார்க்க முடியாது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அதனால இங்க வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கக்கூடிய பட்டு
பட்டுங்கிறச்சு ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு தாமா வேற. எதுல பட்டுனா தகனம், ஏனசாம் பரிதகா தன்னை சுற்றிலும் ஏனசாம் பாபங்களின் தகனம் போக்குபவ போக்குகின்றதாகவும் இருக்கின்ற பட்டு தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெற்றனா குஷலம் நிபுணம், நிபுணமான விலோகன க்ஷமம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய தாம தேஜஸை பிப்ரது தரித்து கொண்டிருப்பார். சாதுனாம் தர்சனம் புண்ணியம் பா, சாதுக்களை பார்த்த மாத்திரத்துல நமக்கு புண்ணியம். நம்மளிடத்துல இருக்கக்கூடிய எல்லா பாபங்களும் அழிஞ்சு அவளுடைய, ஏன்னா அந்த அழியறதுங்கிறதுனாலதான் வந்து நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோங்கிறதுனாலதான் அவளை தர்சனமே பண்றோம் சாதுக்களை, ரைட்டா? சோ ஏனசாம், ஏனசாம் அதனால்தான் பரிதகா ஏனசாம் தகனம்னு போட்டார் இவருடைய தர்சனத்தை. அப்படிப்பட்டவர். மேலும் இட் ஸ்டில் கண்டினியூஸ், ஏன்னா பிப்ரத்துங்கிறதும் இங்க வந்து சத்ரு பிரத்யத்துல கண்டினியூஸ் டென்ஸ்ல தானே இருக்கு எல்லாமே. அடுத்தது படி சஹசா. சஹசோபகதஹ ச விஸ்மயம் தபசாம் சூத்திர சூத்திராப்பதாம் ததிருஷே ஜகதி புஜா மூகி ஜகதி பூமியை புனக்தி, அவர் வந்து பூமியை அனுபவிக்கிறவருங்கிறதுனால ராஜாவுக்கு ஜகதி புக்குன்னு பேரு. அதனால இந்த மஹி புக்குன்னு சொல்றோமோ இல்லையோ, மஹி புஜா மஹி புக், அதே மாதிரிதான் இங்கேயும். சோ ஜகதி புக் இந்த அரசனால், ஜகதி புஜா அரசனால் ச முனிஹி அந்த முனிவரானவர் ததிருஷே பார்க்கப்பட்டார். இது கர்மணி பிரயோகம். சோ அந்த எப்படி பார்க்கப்பட்டார் முதல்ல பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல அந்த ரெண்டு அப்ஜெக்டிவை பார்த்தோம். அடுத்தது இங்க சஹசா உபகதா, சீக்கிரமா அவர் அங்க அப்படியே திடீர்னு வந்தார். அகஸ்மாத்து ஆகதான்னு அர்த்தம், சஹசானா ஃபாஸ்டா வந்தார், ஹேஸ்டோட வந்தாருங்கிறது இல்ல, சஹசானா அகஸ்மாத்து நம்ம எதிர்பாராத இதுவாக தெய்வவசாத்து அங்க வந்து நின்னார்னு அர்த்தம். சோ சஹசா உபகதா தெய்வவசாத்து வந்து நின்னவரான ச விஸ்மயம், இது எப்படி ச விஸ்மயம்ங்கிறத வந்து கடைசியில போட்டுக்கணும், ச விஸ்மயம் ததிருஷேங்கிறதுல போட்டுக்கணும், சரியா? அதை வந்து கிரியா விசேஷனமா தபசாம் சூதிகி, இன்னொரு அப்ஜெக்டிவ் தபஸுக்களுக்கெல்லாம் ஒரு சூதிகின உற்பத்தகா, தபஸுக்கெல்லாம் இவர் தான் வந்து உற்பத்தி செய்யக்கூடியவர். ஆனா ஆபதாம் அசூதிகி, இவரை பார்த்த மாத்திரத்துல நமக்கு வந்து தவம் செய்யணுங்கிற ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஏற்படும், மற்றவர்கள் வந்து தபஸ் செய்வதில் தூண்டுகிறார். சோ அதனால தபஸுகளினுடைய ஒரு தவங்களினுடைய சூதிகி உற்பத்தி ஸ்தானமாக இவரை கன்சிடர் பண்றோம். அதுக்கப்புறம் ஆபதாம் அசூதிகி, ஆபத்துக்களுக்கெல்லாம் வந்து விளக்குபவர், அசூதிகி ஒன் ஹூ டஸ் நாட் அனுப்பாதக்காக ஆர் ஒன் ஹூ டெஸ்ட்ராய்ஸ் ஆல் இது ஆபத்து டிசாஸ்டர்ஸ். ஸோ எல்லா ஆபத்துக்களுக்கும் ஒரு அசூதிகி நாசகராகவும் இருக்கக்கூடிய ச முனிஹி வபுஷ்மான் புண்ணிய சஞ்சயா, இவ புண்ணியத்தினுடைய சஞ்சயா குவியல், புண்ணிய குவியல் வபுஷ்மானு ஒரு உருவெடுத்து உருவம், குவியல்னா ஹீப், அப்படியே ஒரு குமிச்சு வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையோ, அதுதான் குவியல்னு அர்த்தம். சஞ்சயானா கலெக்ஷன், ஹீப் ஆஃப் புண்ணியம், ஒரு ஹீப் ஆஃப் புண்ணியம் அப்படியே வந்து இட் டுக் அ ஃபார்ம் அண்ட் கேம், எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கார் இவர் பாக்கிறதுக்கு. திஸ் அகைன் என்ன அலங்காரம், அதேதான் உத்ரேக்ஷாதான் இங்க, எங்கெல்லாம் அந்த வபுஷ்மான் இவன்னு வருதோ இல்லையோ, புண்ணிய குவியல் வந்து உருவம் எடுத்து வர முடியாது, ஒரு புண்ணிய குவியல் உருவம் எடுத்து வந்திருக்குன்னா அது வந்து உத்ரேக்ஷான்னு எடுத்துருக்கணும். இட் இஸ் அ ஃபேன்சி, இட் இஸ் அன் இமேஜினேஷன் பை த போயட் அங்க, ரைட்டா? சோ இங்க வந்து வபுஷ்மானு உருவம் எடுத்த புண்ணிய சஞ்சயா, புண்ணியத்தினுடைய ராசியை போல் இருக்கும் சஹா முனிஹி அந்த முனிவரானவர் ஜகதி புஜா அரசனால் ச விஸ்மயம் ததிருஷே, அதே ஆச்சரியத்தோட பார்க்கப்பட்டார், சரியா? சோ இது ரெண்டுமா சேர்ந்து உனக்கு ஒரு யுக்மம்னு பேரு, ஏன்னா இந்த சென்டென்ஸ் வந்து உனக்கு ரெண்டாவது ஸ்லோகத்துலதான் முடியறது,
மதுரைரவசானி லம்பயன்னபி திர்யஞ்சி சமம் நிரீக்ஷிதைஹி பரிதப்படு பிப்ரதேனசாம் தஹனம் தாம விலோகன க்ஷமம் சஹசோபகத சவிஸ்மயம் தபசாம் சூதிரசூதிராபதாம் ததிருஷே ஜகதீ புஜா முனிஹி ச வபுஷ்மானிவ புண்ணிய சஞ்சயஹ. மாகனுடைய சிசுபால வதத்துல வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல பார்த்தேன்னா நாரதர் வந்தார். ஸோ அந்த நாரதர் வந்தப்போ கிருஷ்ணன் வந்து சொல்லக்கூடிய ஒரு இது, கிருஷ்ணன் வந்து அந்த நாரதரை பார்த்த உடனே சொல்ற ஸ்லோகம் இது. ஹரத்யகம் சம்பிரதி ஹேதுரேஷ்யதஹ சுபஸ்ய பூர்வாச்சரிதை கிருதம் சுபைஹி ஷரீரபாஜாம் பவதீய தர்ஷனம் வியனக்தி கால த்ருதயேபி யோக்யதாம் அப்படின்னு. அதாவது கிருஷ்ணர் வந்து நாரதரை பத்தி சொல்றக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. அதே மாதிரி ஆபதாம் அசூதிகின்னு சொல்றாரு இல்லையோ, அதேதான் இங்க சொல்றாரு. சோ சம்பிரதி இம்மிடியா அகம் ஹரதி, பாபத்தை போக்குகிறார். வரப்போகின்ற சுபஸ்ய நல்லதனுடைய ஹேத்து காரணமாக இருக்கக்கூடியவர் நீங்கள் நாரதரை பார்த்து. அதுக்கப்புறம் பூர்வச்சரித்தைஹி சுபைஹி கிருதம் பூர்வாச்சரித்தைஹி சுபைஹி கிருதம். அந்த அந்த முன்னாடி நம்ம வந்து செய்யப்பட்ட சுபங்கள் இருக்கோ இல்லையோ, சுப வாசனைகள், அதனுடைய செயலாக நீங்க தான் இருக்கு. நம்ம நல்ல விஷயங்கள் முன்னாடி பல பல ஜென்மாக்கள்ல வந்து புண்ணியம் பண்ணியிருந்தாதான் உங்களை மாதிரி ஒரு பெரிய முனிவர் வந்து என்ன அவருடைய தரிசனம் கிடைக்கும் எனக்கு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். சி கிருஷ்ணனுக்கு வந்து என்ன, மம மனசி சாதவஹா அகம்ச சாதுனாம் மனசி அப்படிம்பார் கிருஷ்ணன். ஆனா சாதுக்கள் என் மனசுல இருக்காங்கிறது, நான் சாதுக்கள் மனசுலயும் இருக்கேன் அப்படிம்பார். ஆனால் முன்னாடி வந்து செய்த நல்ல சரித்தங்கள்னாலதான் இப்போ உங்களுடைய தர்சனம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஷரீரபாஜாம் பவதீய தர்சனம், உங்களுடைய தர்சனம்ங்கிறது பூர்வ ஆச்சரித்தைஹி சுபைஹி கிருதம் பவதீய தர்சனம், முன்னாடி செய்யப்பட்ட சுபங்களினால் உங்களுடைய சரீரத்தை கொண்டவர்களின் ஒரு உங்களுடைய தரிசனம் நீங்க வந்து கண்ணில் படுறேள். சரீரம் வச்சுட்டு இருக்கக்கூடிய அத்தனை மனுஷாளுக்கும் நாரதர் கண்ணில் படுறாருன்னா எத்தனையோ ஜென்மங்களில் வந்து நல்லது பண்ணியிருக்கணும், அப்போதான் நாரதர் கண் முன்னாடி வந்து நிற்க முடியும். அதுக்கப்புறம் கால திருத்தையே போய் யோக்கியதாம் வியனக்தி, அந்த உங்க தரிசனம் வந்து கிடைச்சிருக்குன்னா மூன்று காலத்திலும் செய்யப்பட்ட கால திருத்தையே அபி யோக்கியதாம், ஒரு நல்ல விஷயத்துக்கு உங்க ஒரு யோக்கியதானா ஒரு என்ன சொல்றது ஒரு சாமர்த்தியத்தை வந்து தெரிவிக்கிறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. காலத்திருத்தையேனா மூன்று காலத்திலும், வர்த்தமான பூத காலம் பவிஷ்யத் காலம். அதுல See, he's not saying பூர்வ ஜென்மாக்கள்ல மாத்திரம்தான் நல்லதுங்கிறது இல்ல, இது வந்து இனிமே நடக்க போகிறது நல்லது, இப்ப நடந்துருக்கிற செய்கின்ற ஒரு நல்ல காரியங்கள், முன்னாடி பூத காலத்துல செஞ்ச நல்ல காரியங்கள், இந்த மூன்றுனுடைய ஒரு மூன்று காலத்திலையும் செய்ததுதான் வந்து நமக்கு இன்னைக்கு உங்களுடைய தரிசனத்தை வந்து கிடைக்கிறதுங்கிறது, எனக்கு வந்து மூணு காலத்திலையும் நான் வந்து நல்லது பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு தெரியறதுங்கிறது. இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் சம்திங் குட் தட் ஹஸ் ஹேப்பன்ட், சஜஸ்டிவ் ஆஃப் வேர்தினஸ் இன் மீ அப்படிங்கிறது. ஆர் ஷரீரபாஜாம் யோக்கியதாம் வியனக்தி, ஒருத்தருக்கு வந்து சரீரம் இருக்கு, அவர்கள் வந்து நாரதரை பார்த்திருக்கான்னா மூன்று காலத்திலையும் நல்லது செஞ்சிருக்கணுங்கிற ஒரு விஷயமா சஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. இட் சஜஸ்ட் தட் வர்தினஸ் ஆஃப் தட் பீப்புள் பர்சன், புரியுறதா? அதுதான் இந்த ஸ்லோகம். I had a doubt in எப்படி மூணு காலத்தையும் நல்லது பண்ணி தானா ஃபியூச்சர்ல எப்படி that part was கொஞ்சம் இல்ல, ஃபியூச்சர்ல நல்லது பண்ணிருக்க முடியுங்கிறது இல்ல, இது வந்து கண்டிப்பா அவன் வந்து ஃபியூச்சர்லயும் நல்லது பண்ண போறான் பண்ணுவான்
அண்ட் ஃப்யூச்சரில் ஒரு ஒரு நல்லதுக்கு யோக்கியதை உடையவனாகவும் இருப்பான்ல. என்ன நாரதரை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து கெட்டது பண்ணணும்னு தோணுமோ? கஷ்டம் தான்ல அப்படிங்கிற இல்லையா. அதனால்தான் இங்க வந்து யுதிஷ்டரும் வந்து துக்கமா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல வியாசர் வந்து நின்னதுங்கிறது அவருக்கு வந்து ஃபியூச்சர்லயும் நல்லது நடக்க போறதுங்கிறத வந்து சுட்டி காமிக்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. ஏன்னா புண்ணியத்தினுடைய குவியல்ங்கிறாரு பத்தியா, இவர் வந்து செஞ்ச புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்ய போற புண்ணியம் அத்தனத்துக்கும் உருவெடுத்துட்டு வந்து இங்க நிக்கிற மாதிரி இருக்கு வியாசர். அப்படி கனெக்ட் பண்றாரு.